Wonderful greetings to all of you in the name of our Lord Jesus Christ. உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். I trust that you are much edified by the teachings in this series. இந்த தொடர் போதனைகளை கேட்பதன் மூலம் நீங்கள் மிகவும் அதிகமாய் பக்தி விருத்தி அடைந்து வருகிறீர்கள் என்று முழு மனதோடு நம்புகிறேன். Write to us your comments about this program. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். And also tell us how much you are being edified by this program. இந்த நிகழ்ச்சியின் மூலம் எவ்வளவு அதிகமாய் நீங்கள் பக்தி விருத்தி அடைந்தீர்கள் என்பதையும் எங்களுக்கு தெரிவியுங்கள். We have been studying about how the bride can get ready. மனவாட்டி எப்படி ஆயத்தப்பட முடியும் என்பதை குறித்து கவனித்து வருகிறோம். In case you are watching this program for the first time. ஒருவேளை முதல் முறையாக இப்பொழுதுதான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கிறது உண்டானால். We are studying from the book of Esther how a bride can make herself ready. ஒரு மனவாட்டி எப்படி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை எஸ்தர் புஸ்தகத்தின் அடிப்படையாய் கொண்டு கவனித்து வருகிறோம். Now you must go back and hear all the messages, then you'll understand what we are saying. நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த தொடர்போதனையின் ஆரம்பம் முதல் திரும்பி போய் எல்லாவற்றையும் கேட்டால் நன்கு தெளிவடைந்து விடுவீர்கள். You can go to our channel on YouTube to watch all the past episodes. இதற்கு முன்பிருந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்க்க வேண்டுமானால் எங்களுடைய சேனலுடைய யூடியூபிலே நீங்கள் பதிவிறக்கம் செய்து பார்க்கலாம். The past 2 weeks we've been studying about the oil of myrrh. கடந்த சில வாரங்களாகவே வெள்ளை போல தைலத்தை குறித்து கவனித்து வருகிறோம். And how that applies to the subject of crucifying the flesh. மாம்சத்தை சிலுவையில் அறையக்கூடிய இந்த பாடத்துக்கு அது எப்படி பொருந்துகிறது என்பதை தியானித்து வருகிறோம். And we have been studying deeply about how the flesh can be crucified. மாம்சத்தை எப்படி சிலுவையில் அறையலாம் என்பதை குறித்து ஆழமாய் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். And last week we studied about how the lusts of the flesh can be crucified in our life. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற மாம்ச இச்சைகளை எப்படி சிலுவையில் அறைய முடியும் என்பதை குறித்து கடந்த வாரத்தில் தியானித்தோம். This week we are going to continue on that subject. அதே குறிப்பில் இவ்வாரமும் தொடர்ந்து கவனிக்க போகிறோம். Now please turn your Bibles to the book of Ephesians chapter 2 and the verse 3. தயவு செய்து உங்கள் வேத புத்தகத்தை எபேசியர் 2 அதிகாரம் 3 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Now here verse 3 tells us. 3 வசனம் இங்கே நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், but in order to understand verse 3 we have to read from verse 1. 3 வசனத்தை தெளிவாய் புரிந்துகொள்ள வேண்டுமானால் முதல் வசனத்திலிருந்து படித்தால் தான் நல்லது. And you he made alive who were dead in trespasses and sins. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். In which you once walked according to the course of this world, according to the prince of the power of the air, the spirit who now works in the sons of disobedience. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். Among whom also we all once conducted ourselves in the lusts of our flesh, fulfilling the desires of the flesh and of the mind, and were by nature children of wrath, just as the others. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். This scripture gives us a very beautiful, simple and clear definition concerning the lusts of the flesh. மாம்ச இச்சையை குறித்த மிக தெளிவான எளிமையான விளக்கத்தை இந்த வசனம் அப்பட்டமாய் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. So please take note of Ephesians chapter 2 verse 3. ஆகவே எபேசியர் 2 அதிகாரத்தின் 3 வசனத்தை தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள். So the lusts of the flesh means மாம்ச இச்சை என்றால் is the fulfilling of the desires of the flesh and of the mind. நம்முடைய மாம்சமும் மனசும் எதை விரும்புகிறதோ அதை செய்வதுதான் மாம்ச இச்சையாகும். Those desires they
come out of the fantasies and the imaginations of the mind. நம்முடைய மனதின் கற்பனைகளில் உதிக்கிற குதுகலிக்க செய்யும் உணர்வுகளிலிருந்து பொங்கி எழும்பக்கூடிய அந்த ஆசை விருப்பங்கள். And those are which belong to the old man, the old life. இவைகள் எல்லாமே நம்முடைய பழைய வாழ்க்கையாயிருக்கும் பழைய மனுஷனுக்கு சொந்தமானவைகள். Now turn your Bible to the book of Romans. இப்பொழுது ரோமர் நிருபத்துக்கு உங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your Bible to chapter 6. ஆறாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். And we will read verses 5 and 6 now. ஐந்தும் ஆறுமான வசனங்களை இப்பொழுது வாசிக்க கேட்போம். For if we have been united together in the likeness of his death, certainly we also shall be in the likeness of his resurrection. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். Knowing this that our old man was crucified with him, that the body of sin might be done away with, that we should no longer be slaves to sin. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். Now this scripture tells us how we can forever be set free from being a slave to sin. பாவத்துக்கு அடிமையாய் இராதபடிக்கு ஒரே அடியாக நாம் எப்படி நிரந்தரமாய் விடுதலையோடு வாழ முடியும் என்பதை குறித்து இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது. The answer is found in verse 6. ஆறாவது வசனத்திலே பதில் இருக்கிறது. Knowing this. இதை அறிந்திருக்கிறோம். Now look at that. கவனியுங்கள், பாருங்கள். Knowing this that our old man was crucified with him. நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். Knowing this. இதை அறிந்திருக்கிறதினால். So we must know beyond all shadow of doubt that our old man has been crucified. நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான் என்பதை எந்த சந்தேக நிழலுக்கும் இடமில்லாமல் தெளிவாய் நாம் அறிந்திருக்க வேண்டும். This knowing now must rule our heart and our minds. இந்த அறிவுதான் இப்பொழுது நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய மனதையும் ஆளுகை செய்ய வேண்டும். So that means we need to constantly meditate on the passion and the suffering of the Lord Jesus. அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடைந்த அகோரமான சிலுவை பாடுகளின் வேதனைகளை எப்பொழுதும் தொடர்ந்து நம்முடைய மனதிலே நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். Once a young man got saved. ஒரு முறை ஒரு வாலிபன் ரட்சிக்கப்பட்டார். Before he got saved, he was a sexual pervert. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அந்த வாலிபன் பாலுறவின் பாவத்திலே மிகவும் அளவுக்கதிகமாய் ஈடுபட்டிருந்தவர். He used to watch unclean sexual movies. அசுத்தமான ஆபாசமான காம வெறி தூண்டும் படங்களை அவர் பார்ப்பது வழக்கம். And he spent all his waking moments imagining lustful thoughts. அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீணான இச்சையான எண்ணங்களிலும் கற்பனைகளையும் முழுவதும் முனைந்திருப்பார். Now when he got saved. இப்பொழுதோ ரட்சிக்கப்பட்டு விட்டார். And when he come to church. இவர் சபைக்கு வரும்போது he was struggling with his old man. தன்னுடைய பழைய பாவ மனுஷனோடு போராடி கொண்டிருந்தார். And he looked at the choir girls in the stage. மேடையின் மேல் பாடகர் குழுவில் இருக்கும் பெண்களை பார்க்கும் போதெல்லாம் look at them, he would imagine how they look like without clothes. அவர்களை பார்க்கும் போதே அவர்கள் வஸ்திரம் தரிக்காமல் இருந்தால் எப்படி இருப்பார்கள் என்று கற்பனையில் நினைப்பார். Without him being able to control himself, his thoughts would run towards that. தன்னையும் கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு அவருடைய மனதின் எண்ணங்களும் யோசனைகளும் அதற்கு நேராக சீறிக்கொண்டு புறப்படும். He will feel so remorse that he was still thinking like that. இன்னும் இவ்வளவு அசிங்கமாக நினைக்கிறோமே என்று மிகவும் துக்கப்படுவார். He would cry unto the Lord for help. உதவிக்காக தேவனை நோக்கி கதறி அழுவார். One day he went to see his church pastor. ஒரு நாள் அவர் தன் சபையின் போதகரை சந்திக்க போனார். He humbly confessed all his past to the pastor. தன்னுடைய எல்லா பாவ சூழ்நிலைகளையும் தாழ்மையோடு தன் போதகரிடத்திலே
அறிக்கையிட்டார். And he also humbly confessed to the pastor his struggles that he faced each time in the church. ஒவ்வொரு முறையும் சபையிலே அவர் சந்திக்கிற அந்த தர்ம சங்கடமான உள்மன போராட்டங்களை குறித்தும் பணிவோடு போதகரிடத்தில் பகிர்ந்து கொண்டார். And the kind-hearted elderly pastor patiently listened to him. மிகவும் இரக்க இதயமுள்ள வயது முதிர்ந்த அந்த திருச்சபையின் போதகர் பொறுமையாய் அவர் சொல்வதெல்லாவற்றையும் கேட்டார். Then the pastor pointed out this scripture to him. அதற்கு பின்பு அந்த திருச்சபையின் போதகர் இந்த வசனத்தை அந்த வாலிபருக்கு சுட்டிக்காட்டினார். He said, "My son, your old man has been crucified." என் மகனே, பாருங்க, உங்களுடைய பழைய பாவ மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். Now let that thought rule your mind. இந்த எண்ணம் உங்கள் சிந்தையை ஆளட்டும். So the young man asked the pastor. அந்த வாலிபன் போதகரிடத்தில் கேட்கிறார், How can I do that? நான் எப்படி அதை செய்யலாம் ஐயா? So the pastor counseled him. போதகர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். For 40 days meditate every day on the passion and the sufferings of the Lord Jesus. 40 நாட்களுக்கு தொடர்ந்து தினந்தோறும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கொடூரமான சிலுவை பாடுகளையும் அந்த வேதனைகளையுமே தியானித்துக் கொண்டே இரு. So every day this young man will spend some time focusing and meditating on the crucifixion, the weeping of the Lord Jesus and the passion and suffering of the Lord Jesus. ஆகவே அந்த வாலிபன் போதகர் கொடுத்த ஆலோசனையின்படியே தினந்தோறும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாரடியினால் வதைக்கப்படுவதையும் சிலுவையிலே கொடூரமாய் ஆணிகளால் துளைக்கப்படுவதையும் மிகுந்த வேதனையின் பாடுகளையுமே நினைத்து நினைத்து தியானித்துக் கொண்டிருந்தார். Every day and every night he'll spend some time meditating on that. ஒவ்வொரு நாளும் இரவு தோறும் கிறிஸ்துவின் பாடுகளை தியானிப்பதில் அவர் நேரம் செலவிட்டார். He was allowing the word of God to take root in his mind. தேவனுடைய வசனம் தன் மனதிலே ஆழமாய் வேர் கொள்வதற்கு இடம் கொடுத்தார். He was allowing the word of God like a sword to cut all the roots of those evil, lustful old thoughts in his mind. அவருடைய மனதிலே உறைந்து கிடந்த பழைய இச்சை நிறைந்த அந்த பாவமான எண்ணங்களை தேவனுடைய வசனம் வேரோடு வெட்டி எரிவதற்கு அந்த வாலிபன் இடம் கொடுத்தார். Can you at this moment remember what the prophet John the Baptist said? யோவான் ஸ்நானனாய தீர்க்கதரிசி என்ன சொன்னார் என்பதை இந்நேரம் உங்களால் நினைவுகூர முடிகிறதா? In Luke chapter 3 it is written. லூக்கா 3 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. He said even now the axe is laid to the root of the tree. இப்பொழுதே கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. When you meditate the word of God. தேவனுடைய வசனத்தை நீங்கள் தியானிக்கும் போது Hebrews chapter 4 verse 12 says. எபிரேயர் 4 அதிகாரத்தின் 12 வசனம் சொல்கிறது. The word of God is like a sword. தேவனுடைய வசனம் ஒரு பட்டயம் போன்றது. It will go to cut the tree. அது மரத்தை வெட்டி எரியும்படி புறப்பட்டு பாயும். Not only that. அது மாத்திரமல்ல. It's sharper than a two-edged sword. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் வசனம் கருக்கானது. It will pierce deep into the bone and the marrow. அது எலும்புகளையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய் உருவ குத்தக்கூடியது. It will pierce deep within the fine line between the soul and the spirit. ஆவி ஆத்துமாவுக்கு இடையே இருக்கிற அந்த இடைவெளியையும் துல்லியமாய் கூறுபோட்டு பகுக்கும் ஆற்றல் படைத்தது. And it will cut the root. வேரோடு வெட்டி எரியும். And John chapter 15 verse 3 says. யோவான் 15 அதிகாரத்தின் 3 வசனம் சொல்கிறது. The word of God is like water. தேவனுடைய வசனம் சுத்த ஜலம் போன்றது. Ephesians chapter 5 verse 26. Titus chapter 3 verse 5 tells us like that. எபேசியர் 5:26 தீத்து 3:5 இதையே நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. And it washes away all the dirt in the roots. வேரோடு அப்பிக்கிடக்கிற எல்லா அழுக்குகளையும் அசிங்கங்களையும் அறவே கழுவி சுத்திகரித்து விடும். And Malachi chapter 3 verse 3 and 4 says. மல்கியா 3 அதிகாரம் 3-4 வசனங்கள் சொல்கின்றன. The Lord will sit like a refiner to refine with fire. அக்கினியினால் புடமிடுகிறவனை போல கர்த்தர் உட்கார்ந்து சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். So first the word of God cuts like a sword. முதலாவது தேவனுடைய வசனம் ஒரு பட்டயத்தை போல்
வெட்டி அகற்றும். Then the word of God like water washes away all the remaining dirt. அதற்கு பின்பு மிச்சம் மீதி இருக்கிற அழுக்குகளை எல்லாம் கர்த்தருடைய வசனம் ஒரு சுத்த ஜலத்தை போல் கழுவி சுத்தமாக்கி விடும். Then the word of God like fire will refine and purify every infirmity. அதற்கு பின்பு கர்த்தருடைய வசனம் ஒரு அக்கினியை போல் படிந்திருக்கிற எல்லா மாசும் அழுக்கும் அற புடமிட்டு சுத்தமாக்கி விடும். It refines every impurity. எல்லா விதமான மாசு மறுவு அழுக்கையும் அது கழுவி சுத்திகரித்து புடமிட்டு விடும். That's what meditating the word of God does. தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் போது இதுதான் நடக்கும். So this young man meditated for 40 long days. ஆகவே இந்த வாலிபன் நீண்ட 40 நாட்களும் தேவனுடைய வசனத்தையே தியானித்துக் கொண்டே இருந்தார். On the 40th day he was totally set free. 40th நாளன்று அந்த வாலிபன் முற்றிலும் முழுவதும் விடுதலை அடைந்து விட்டான். Now the thought of the dying of the Lord Jesus occupied his mind. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அகோரமான சிலுவை மரணம் ஒன்றுதான் இப்பொழுது அந்த வாலிபனுடைய மனதை முழுவதும் நிறைத்திருந்தது. Now not only he was identified and joined together with the death of the Lord Jesus. இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்தி அடையாளப்படுத்தி இணைந்து கொண்டது மாத்திரமல்லாமல் but he was also joined together with the resurrection of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலேயும் இப்பொழுது இந்த வாலிபன் இணைக்கப்பட்டு விட்டார். That's what Romans chapter 6 verse 5 tells us. அதைத்தானே ரோமர் 6 அதிகாரத்தின் 5 வசனம் நமக்கு சொல்கிறது. So the natural old man is crucified. நம்முடைய இயற்கையான பழைய பாவ மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். This is not the end. இது முடிவல்ல. But the Bible also tells us. வேதாகமம் இப்படியும் சொல்கிறது. In 1 Corinthians chapter 15 verse 31. 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தின் 31 வசனத்திலே. Where the apostle Paul says, I die daily. அனுதினமும் நான் சாகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுலடியார் குறிப்பிடுகிறார். Now you may pause for a moment and think. ஒரு கணம் சற்று நிறுத்தி நீங்கள் யோசிக்கலாம். What is this confusion? இது என்ன குழப்பமா இருக்கே? First one moment he said the old man is crucified. ஒரு கணத்துக்கு முன்பு சொல்கிறார் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான் என்று. He said meditate for 40 days on the passion of Christ. 40 நாட்கள் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை தியானிக்கும்படி சொல்கிறார். And will be set free. அப்பொழுது விடுதலை ஆவீர்கள் என்று சொல்கிறார். But now he says die daily. இப்பொழுதோ அனுதினமும் சாகிறேன் என்று சொல்கிறாரே. There's no contradiction. இதில எந்த முரண்பாடும் கிடையவே கிடையாது. If you read Luke chapter 4 லூக்கா 4 அதிகாரத்தை படிப்பீர்களானால் we read about how the devil came to tempt the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே சோதிக்க பிசாசு எப்படி வந்தான் என்று பார்க்க முடியும். Then we read that at the end of the 40 days. 40 நாட்கள் முடியும் போது நாம் என்ன படிக்கிறோம் அங்கே? The devil left him for a season. பிசாசு சில காலம் அவரை விட்டு விலகி இருந்தான். So left him for a season means what? சில காலம் இயேசுவை விட்டு விலகி போனான் என்றால் என்ன எதை குறிக்கிறது? Which means for small season he left him. அப்படினா ஒரு கொஞ்ச காலம் இயேசுவை விட்டவன் விலகி போய் விட்டான். But then he kept on coming again and again again. ஆனா அதோடு ஓய்ந்து விடவில்லை. திரும்ப திரும்ப மறுபடியும் வந்து எட்டி பார்த்து கொண்டே இருந்தான். In the same manner அதே விதமாகத்தான் this battle does not end till we die. நாம் உயிரோடு இருக்கும் வரை இந்த போராட்டம் நம்மை விட்டு ஓயாது. So that is why the apostle Paul says I die daily. இது நிமித்தம் தான் அப்போஸ்தலனாக பவுலடியார் நான் அனுதினமும் சாகிறேன் என்று சொல்கிறார். And concerning this the Lord Jesus himself said. இதை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார். In Matthew chapter 16 verse 24. மத்தேயு 16 அதிகாரத்தின் 24 வசனத்திலே. Mark chapter 8 verse 34. மார்க்கு 8 34 வசனத்திலும். Luke chapter 9 verse 23. லூக்கா 9 23 லும். Deny yourself and carry your cross every day. உங்களையே வெறுத்து
குறித்து அனுதினமும் உங்கள் சிலுவையை சுமக்க வேண்டும். It's a daily experience. இது அனுதின அனுபவமாகும். Not one single moment. இது ஒரு கணப்பொழுதில் மாத்திரம் நடக்கிற காரியம் அல்ல. The devil may leave you for a season. சில காலம் பிசாசு உங்களை விட்டு விலகி இருக்கலாம். And he will come back again. ஆனா திரும்பவும் தலை காட்டுவான். Lay another snare and a trap. அடுத்தது ஒரு கண்ணிப்பொறியை வைப்பான், வலை வீசுவான். Each time you need to humble yourselves before God. தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்களை தாழ்த்தி படைக்க வேண்டும். Each time you allow your flesh to be crucified. ஒவ்வொரு முறையும் உங்கள் மாம்சம் சிலுவையில் அறையப்படுவதற்கு நீங்கள் விட்டு கொடுக்கும் போதெல்லாம், like Esther, you are applying the oil of myrrh upon yourselves. எஸ்தரை போல் நீங்கள் வெள்ளை போல தைலத்தை உங்கள் மேல் பூசிக்கொள்ளுகிறீர்கள். You know, the Bible tells us in Philippians chapter 2 verses 6 to 8. Philippians 2 அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே வேத புத்தகம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், the Lord Jesus Christ did not consider his reputation. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பெயரை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. This is something we all need to contend with every day. தினந்தோறும் நாம் அனைவருமே போராட வேண்டிய ஒரு காரியம் இதுவாகும். A good name is better than an oil of ointment, the Bible says. சிறந்த பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே நல்லதென்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. So we all are always concerned about our names. எல்லாருக்குமே நம்முடைய நற்பெயரை குறித்து ஒரு பெரிய கவனமும் கரிசனையும் உண்டு. We are also careful about protecting our reputation. நம்முடைய பெயரை பாதுகாத்துக் கொள்வதிலே, நன்மதிப்பை தக்க வைத்துக் கொள்வதிலே மிகுந்த கவனமாய் இருக்கிறோம். But look at the Lord Jesus Christ for a example. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இதற்கு ஒரு மாதிரியாக நீங்கள் அவர் எப்படி நடந்து கொண்டார் என்று பாருங்கள். He considered not his reputation. அவர் தம்முடைய பெயரை ஒரு பொருட்டாய் எண்ணவில்லை. He was falsely accused of everything. எல்லா விதத்திலேயும் அபாண்டமாய் தவறாய் குற்றம் சாட்டப்பட்டார். He held his peace. ஆனாலும் வாய் திறவாதிருந்தார். He committed himself to the God who judges righteously. நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவனிடத்தில் தம்மை ஒப்பு கொடுத்திருந்தார். Because he knew in this world you cannot get a fair judgment. இந்த உலகத்திலே ஒரு நீதியான நியாய தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று அவர் நன்கு உணர்ந்திருந்தார். So die daily. ஆகவே அனுதினமும் சாக வேண்டும். And the apostle Paul also says. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் மேற்கொண்டு சொல்கிறார். In Galatians 6:14. கலாத்தியர் 6:14-லே. The world and its passions are crucified to me. உலகமும் அதன் இச்சையும் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. So not only you are dying daily. நீங்கள் அனுதினமும் சாகிறது மாத்திரமல்ல. But even the passions in the world. உங்களுடைய உலக ஆசை பற்றுகளும் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். The attractions in the world. உலகத்தில் இருக்கிற கவர்ச்சிகளும். Those must also be crucified. இவைகள் அனைத்தும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். What is the world? உலகம் என்றால் என்ன? 1 John chapter 2. 1 யோவான் 2 அதிகாரம் verses 15 to 17 tells us. 15 முதல் 17 வரை உள்ள வசனங்கள் நமக்கு சொல்கின்றன. The lusts of the flesh. மாம்சத்தின் இச்சைகள். The lusts of the eyes. கண்களின் இச்சை. And the pride of life. ஜீவனத்தின் பெருமை. These are the things of the world. இவைகள் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்கள். They must be crucified to us. இவைகள் நமக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். Only then we can overcome all things. அப்பொழுதுதான் எல்லாவற்றையும் ஜெயித்து நம்மால் மேற்கொள்ள முடியும். My dearly beloved brothers and sisters and sons and daughters. எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே. When you crucify your flesh. உங்கள் மாம்சத்தை நீங்கள் சிலுவையில் அறையும் போது. You are mortifying the deeds of the flesh. நீங்கள் மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போடுகிறீர்கள். Romans chapter 8 verse 13. ரோமர் 8 அதிகாரம் 13 வசனம். Colossians chapter 3 verse 5. கொலோசேயர் 3 அதிகாரம் 5 வசனம். It tells us to mortify the deeds of our flesh. நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழித்து போட வேண்டும் என்று நமக்கு சொல்கிறது. Mortify means put to death. அழித்து போடுதல் என்று சொன்னால் அவைகளை கொன்று சாகடித்து விட வேண்டும். When the passions and the likes rise up. உள்ளுக்குள் இருந்து இப்படிப்பட்ட ஆசை விருப்ப வெறிகள் சீறிக்கொண்டு எழும்பும் போது. If they are not genuine.
இருக்க வேண்டிய நியாயமான அவசியமான விருப்பங்களாய் அவைகள் இல்லாவிடில் then they are lusts அவைகள் இச்சைகளில் தான் சேரும் for example you have a nice small house உதாரணத்திற்கு ஒரு நல்ல இனிமையான சிறிய வீடு உங்களுக்கு சொந்தமா இருக்குன்னு வெச்சிடுங்க you just have a small family ஒரு சின்ன குடும்பம் உங்களுக்கு இருக்கு that's enough அது போதுமே why want something bigger greater which is not necessary அப்படி இருக்க உங்களுக்கு அவசியமில்லாத இன்னும் பெரிதான அதிகமான ஒன்றுக்கு ஏன் ஆசைப்பட வேண்டும் எனிதிங் தட் இஸ் பியாண்ட் மியர் ஜஸ்டிஃபிகேஷன் இவ்வளவு இருந்தால் போதுமென்று இருக்கிற நியாயத்திற்கு அப்பால் போகிற எதுவானாலும் பியாண்ட் வாட் இஸ் நெசசரி ஆர் ரிக்வயர்ட் ஆர் நீடட் அவசிய தேவைக்கு அப்பால் மிதமிஞ்சி போகிற எதுவானாலும் தென் இட் இஸ் அ லஸ் அப்பொழுது அது ஒரு இச்சையாகிவிடும் சோ தோஸ் நீட்ஸ் டு பீ க்ரூசிஃபைட் ஆகவே அவைகள் சிலுவையில் அறையப்பட்டாக வேண்டும் the lust of the eyes கண்களின் இச்சை lust of the flesh மாம்சத்தின் இச்சை pride of life ஜீவனத்தின் பெருமை anything beyond mere need becomes a pride தேவைக்கு மேல எது ஆசைப்பட்டாலும் அது பெருமைதான் all that needs to be crucified அவைகள் அனைத்தும் சிலுவையில் அறையப்பட வேண்டும் 2 Corinthians chapter 4 Verses 10 to 12 tells us. 2 Corinthians 4 அதிகாரம் 10 முதல் 12 வரை வசனங்கள் சொல்லுகின்றன. I am crucified with Christ. கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். And you become one yoked in union with the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியத்தில் நுகத்தில் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். Then you shall also live with Christ. அப்பொழுது கிறிஸ்துவோடு கூட பிழைத்தும் இருப்போம். When you do that. இப்படி செய்வீர்களானால் applying the oil of myrrh continuously upon yourselves வெள்ளை போல தைலத்தை எப்பொழுதும் தொடர்ந்து உங்கள் மேல் பூசிக்கொண்டே இருப்பீர்கள் amen amen so now is the time to close இப்பொழுது இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வருகிற நேரம் and is the time for you to kneel down and apply the oil of myrrh every day upon your life அதே நேரத்தில் இப்பொழுது நீங்கள் முழங்கால் படியிட்டு தினந்தோறும் இந்த வெள்ளை போல தைலத்தை உங்கள் மேல் பூசிக்கொள்வதற்குரிய நேரமும் இதுவே every day do that தினந்தோறும் இதை செய்யுங்கள் apply the oil of myrrh by meditating on the crucifixion and the passion of the Lord Jesus கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அகோரமான சிலுவை பாடுகளுடைய அந்த வேதனையை தியானிக்கிறதன் மூலம் வெள்ளை போல தைலத்தை உங்கள் மேல் பூசிக்கொள்ள வேண்டும் God bless you all we'll meet again next week மீண்டும் அடுத்த வாரம் நாம் சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக Please send your testimonies and feedback if you're blessed by this program. Our address, Angel TV, Willivakkam, Chennai 600-049, Tamil Nadu, India. Telephone number 044-405-000-00. Email ID, feedback@angeltv.org. இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி ஏஞ்சல் டிவி வெள்ளிவாக்கம் சென்னை 649 தமிழ்நாடு இந்தியா தொலைபேசி எண் 044-405-000-00 மின்னஞ்சல் feedback@angeltv.org